ஹலோ சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா இன்றைக்கி உள்ள ஸ்டோரிக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கேன் சரியா அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜெனசஸ் சாப்டர் நைனில் இருக்குது சரியா ஜெனசஸ் சாப்டர் நைனில் இருக்குது என்ன வசனம் நான் வாசிக்கட்டுமா நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் 14 வாசிக்கிறேன் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் ஐ ஹாவ் செட் மை ரெயின்போ இன் த கிளவுட்ஸ் அண்ட் இட் வில் பி த சைன் ஆஃப் த கவனன் பிட்வீன் மீ அண்ட் த எர்த் வென்எவர் ஐ பிரிங் கிளவுட்ஸ் ஓவர் த ஏர்த் அண்ட் த ரெயின்போ அப்பியர்ஸ் இன் த கிளவுட்ஸ் ஓகே இந்த ரெண்டு வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின் சொன்னால் என்ன பார்க்குறோம் ஆண்டவர் நோவா கிட்டே பேசுகிறாங்க யார்கிட்ட நோவா தாத்தா கிட்ட சரியா பெரிய மழை பெஞ்சி நிறைய பேர் வந்து என்ன ஆகிட்டு அந்த டைமில் பூமியில் இல்லாமல் அந்த ஃப்ளட்டில் அப்படியே ஒங்கி போயிட்டாங்க சரியா அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரெல்லாம் காப்பாற்றியிருக்காங்க நோவா ஃபேமிலிஸ் ப்ளஸ் நோவா கூட அந்த ஆர்க்கில் இருந்த நிறைய அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றினாங்க சரியா ஸோ அப்போ நம்ம ஆண்டவர் வந்து நோவா தாத்தா கிட்டே ஒரு காவனின் பண்ணுறாங்க சரியா அவங்ககிட்ட சொல்கிறாங்க இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் இந்த பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன் தண்ணியால் அழிக்க மாட்டேன் ஃட்டால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவணன் பண்ணுறாங்க காவணன் பண்ணிவிட்டு ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நானும் இந்த பூமி கூட என்ன பண்ணுறேன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் நான் வந்து இந்த பூமி கூட ஒரு காவனன் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேகத்துக்கு மேலே ஒரு ரெயின்போ வைக்கிறாங்க சரியா மேகத்துக்கு மேலே ஒரு வானவிலை வைக்கிறாங்க சரியா அதுதான் இங்கே வில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ இன்றைக்கி இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த ரெயின்போக்குள்ளே கலரை பற்றி தான் நான் என்னுடைய சொந்த இமேஜினேஷனில் உங்கள்கிட்ட பேச போகிறேன் சரியா ஸோ பைபிளில் இருந்து வசனத்தை எடுத்தாச்சு பைபிளுக்கு ஆதாரமாக நம்ம வந்து ஒரு 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 வானவில் எடுத்தாச்சு ஒரு ரெயின்போ எடுத்தாச்சு சரியா ஆனால் இனிமேல் அதில் இருக்கிற கலர் பற்றி என்னுடைய ஓன் இமேஜினேஷனில் சரியா ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அந்த கலரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஸோ அது வந்து உங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கும் சரியா ஸோ இந்த கலரை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதற்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சரியா என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க இந்த ரெயின்போக்குள்ள கலரை ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால் விப் ஜியார் என்ன பேர் விப் ஜியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அந்த ஒரு வேர்டில் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் சரியா அப்போது வெப்ஜியோருன்னு என்ன அர்த்தம் வாயிலட்டு ரெண்டாவது கலரு இண்டிகோ மூணாவது கலரு ப்ளூ நாலாவது கலரு க்ரீன் அஞ்சாவது கலரு எல்லோ ஆறாவது கலரு ஆரஞ்சு ஏழாவது கலரு ரெட்டு ஓகேவா ஸோ இந்த ஏழு கலரை நான் என்னுடைய சொந்த சொந்த இமேஜினேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு கலர் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன கலரு வாய்லெட் சரியா வாய்லெட் அப்படின்னு சொன்னால் ஊதா கலர் அப்படிம்பாங்க சரியா ஸோ ஆண்டவருடைய அந்த படைப்பு முதல் முதல்ல இந்த உலகத்தை படைத்தாங்க சரியா அப்போ நல்ல அழகான நிறையா பூக்களெல்லாம் படைச்சிருப்பாங்க சரியா அதே மாதிரி நிறையா பிளான்ஸ்லாம் படைச்சிருப்பாங்க சரியா ஸோ நீங்கள் சில கார்டன்ஸ்க்கெலாம் போகும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்லெட் கலர் ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மற்ற கலர் நல்லாயிருக்கும் இல்லையோ ஆனால் அந்த வாய்லெட் கலரு இட் அது வந்து ரியலி ரொம்ப வந்து நம்ம நம்மளுடைய கண்களுக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த வாய்லெட் கலர் ஃப்ளவர்ஸு அந்த வாய்லெட் கலர் பிளான்ஸு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஸோ அதுதான் வாய்லெட் கலர் சரியா அப்போ இது வந்து நமக்கு என்னத்தை குறுக்கி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டருடைய படைப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு கலர் வாய்லெட் ரெண்டாவது கலர் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டாவது கலர் வந்து இண்டிகோ சரியா இண்டிகோ கலர் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நிறைய கார்மெண்ட் வாங்கி நம்ம ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய பாடியை கவர் பண்ணுறோம் சரியா அப்போது இன்றைக்கி நிறைய அதிகமாக விற்பனையாக ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் ஜீன்ஸ் பேண்ட் இல்லைன்னா ஜீன்ஸ் ஜாக்கெட் இல்லைன்னா ஜீன்ஸுக்குள்ளே அந்த கார்மெண்ட் தான் சரியா ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அவ்வளோ ரஃப்பாக இருக்கும் அது ஈஸியாக என்ன ஆகாது கிளியாது ஸோ தட் அது வந்து நம்மளோட ஒரு பாடிக்கு அப்படின்னா மெயினாக நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குது சரியா ஸோ இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த கலருக்குள்ள ஃபேப்ரிக் இந்த இந்த கார்மெண்ட் இந்த ஃபேப்ரிக் இந்த ஜீன்ஸ் ஃபேப்ரிக் வந்து அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் எந்த தான் இருக்கும் இண்டிகோ கலரில் தான் இருக்கும் சரியா அண்ணன் இந்த மார்க்கெட்டில் தான் வேலை செய்கிறேன் ஏன்னால் அண்ணனுக்கு தெரியும் சரியா ஏன்னா இந்த மார்க்கெட்டில் நான் நிறையா போயிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வேறு கலரை பார்க்கவே முடியாது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ்க்குள்ளே கார்மெண்ட் எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் இண்டிகோ கலரில் தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு ப்ரொட்டக்ஷனுக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இண்டிகோ கலரை எடுத்துக்கலாம் தேர்டு சரியா தேர்ட் என்ன கலரு ப்ளூ ஓகே ப்ளூ கலர் அப்படின்னாலே நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் இந்த சி இந்த கடல் சரியா நம்பர் டூ நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்கை சரியா இந்த வானம் சரியா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க இந்த கடலை உருவாக்கி அந்த கடலில் நல்ல நல்ல மீன்களெல்லாம் உருவாக்கி நமக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு ஆகாரமாக தாராங்க சரியா அதே மாதிரி வானத்தில் அழகாக அந்த ப்ளூ கலர் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் சரியா அப்போது ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் வருவேன் அப்போ எப்போ வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வானத்தில் இருந்தால் இறங்கி வருவார் சரியா ஆகாயத்தில் இருந்து தான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரியா ஸோ அதனால் இந்த ப்ளூ கலர் அப்படின்னாலே நீங்கள் இந்த சி அல்லது ஸ்கை இந்த ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஓகே க்ரீன் கலர் மீன்ஸ் இது வந்து நல்ல ட்ரீஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா இன்றைக்கி வந்து நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன கலரில் இருக்குது நல்ல பச்சை கலரில் இருக்குது அப்போ அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த ட்ரீஸ்லாம் எந்த ட்ரீயாக இருக்கட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது உயிர் இருக்குது சரியா அப்போ அதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும்போது நல்ல காற்று போது நல்ல சன்லைட் கிடைக்கும்போது அந்த ட்ரீ என்ன ஆகுது அப்படி க்ரோ ஆகிட்டே இருக்குது சரியா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் நம்ம என்ன பண்ணணும் டெய்லி க்ரோ ஆகிட்டே இருக்கணும் ஜிஆர்ஓ டபுள்யூ சரியா நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சரியா நம்ம அப்படியே ஸ்டாக்னேஷன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்ற கூடாது சரியா ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சரியா ஸோ அதுதான் க்ரீன் கலர் ஓகே நான் ஃபிஃப்த் கலர் எல்லோ கலர் ஓகே எல்லோ கலர் இட்ஸ் ஈக்குவல் டு கோல்டு கலரை கூட நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஸோ ஒரு நாள் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போகிறோம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம் அங்கே வந்து ஆண்டவர் நமக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான பொற்கீடம் வச்சுருக்காங்க அதே மாதிரி அங்குள்ள உள்ள வழிகளெல்லாம் எப்படி இருக்குமா கோல்டால் போடப்பட்ட ரோடு அங்கே இருக்குமா சரியா ஸோ இப்படிலாம் ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்கும் சரியா ஸோ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகிறவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்ட பொற்கிரீடத்தையும் இப்படிப்பட்ட பொறுத்தள வீதியிலையும் உங்களை என்ன பண்ணுவார் நடக்க வைப்பார் சரியா அதுதான் எல்லோ கலரு அதுக்கப்புறம் ஆறாவது கலர் ஆரஞ்சு இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சது ஆரஞ்சு அப்படின்னாலே அந்த ஆரஞ்ச் பழம் நல்லா பிடிக்கும் சரியா ஸோ ஆரஞ்ச் ஆரஞ்ச் கலர் நம்ம எதுக்காக எடுத்துக்கலான்னு சொன்னால் ஒரு ஃப்ரூட்டுக்காக எடுத்துக்கலாம் சரி ஆ ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்களோ ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாழுங்க இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு நீங்கள் கனி தரும் ஒரு வாழ்க்கை வாழுங்க சரியா ஸோ ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது அது இனிக்குதா புளிக்குதா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க சரியா இப்போ ஏசப்பா எப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம நல்லா ருசித்து பார்த்துருக்கோம் சரியா அப்போ நம்ம இந்த ருசித்து பார்த்துருக்கிற நம்ம இந்த கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம சொல்லணும் சரியா ஸோ நல்லா அது வந்து டேஸ்ட் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் சரியா ஸோ இதுதான் ஆரஞ்ச் கலர் சரியா ஃபைனலி ஒரு கலர் என்ன கலர் ரொம்ப முக்கியமான கலர் ஃபைனலாக ரெட் கலர் பார்க்க போகிறோம் சரியா ரெட் கலர் தான் இட்ஸ் அ பிளேட் ஆஃப் ஜீசஸ் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் சரியா இந்த உலகத்தில் எவ்வளோ ரெட் கலரில் என்னெல்லாமே இருக்குது ஆனால் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏசப்பாக்குள்ளே ரத்தமாக எடுத்துக்கலாம் சரியா அருமையான சின்ன பிள்ளைங்களே உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக ஏசப்பா இந்த பூமியில் வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார் ஸோ அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கும் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு மீட்பு விடுதலை உண்டு சரியா ஸோ இந்த ரெட் கலர் அப்படின்னாலே நம்மளுடைய ஏசப்பாவுக்குள்ள ரத்தம் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஸோ ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படி நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது ஏசப்பாவுக்குள்ள ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் இணைஞ்சி அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழலாம் சரியா ஸோ இதுதான் இந்த ரெயின்போக்குள்ளே அந்த சிம்பால் மூலமாக அண்ணன் என்னுடைய சொந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அன்றவங்களை ஆசீர்விப்பாங்க ஓகே children take care bye bye thank you